ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10/1/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். கோல்டு 5 புள்ளிகளுக்கு மேலே 0.45% பாசிட்டிவாக இருக்குது. சில்வர் 0.072-0.46% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் 51.83 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ 1%க்கு மேலே நெகட்டிவாகவும், பிரெண்ட் க்ரூட் ஆயில் 0.93% நெகட்டிவாகவும் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் 8 புள்ளிகள் டவுனாகவும், ஜிங்க்கு நேரோவாகவும், லெட்டு 14 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நிக்கல் 47 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், காப்பர் 9 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ குளோபல் வைஸில் ட்ரேட் ஆகிற ப்ராடக்ட், ஸோ இதை பேஸ் பண்ணி கமாடிட்டிஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் குளோபலை நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னைக்கு கோல்டுக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டிமெண்டலாக கோல்டு வந்து, ஸோ இந்த வெட்டிங் சீசன் பையிங், ஸோ அதனால் வந்து கோல்டு மேபி கொஞ்சம் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு சரிக்கு குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட், ஸோ நம்மளுடைய குளோபல் வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், 60 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் 45 புள்ளிகள் மேலே எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட், ஒரு நேரோ ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 1% டவுனில் இருக்கு, சாரி நிக்கி 1% டவுனில் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாமே வந்து நேரோவாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தையின் அதிகமாக கவனிக்கிற எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி, ஸ்பாட் நிஃப்டி 31 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து குளோபலோட தற்சமய நிலைமை. இப்போ நம்ம கமாடிட்டிஸ்குள்ளே வருவோம், நம்ம இந்திய பங்குச்சந்தை. ஸோ இன்னைக்கு நாம கோல்டுக்கான பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 32,138 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 32,275. அதே மாதிரி கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 31,748 கீழே இருக்கு. செகண்ட் சப்போர்ட் 31,495. அதே மாதிரி நம்ம சில்வருக்கு பார்க்கலாம். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் பிவோட் பாயிண்ட் வந்து 39,696 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 39,291 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3,752 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 3,572 அதுக்கு கீழே சப்போர்ட் இருக்கு, அதை நம்ம கவனிச்சுக்கலாம். காப்பர் 420.78 மேல இருக்கு, சப்போர்ட் 414.13 கீழே இருக்கு. அடுத்து நிக்கலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 796.8 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 786.9 அப்படிங்கிறதுக்கு கீழே சப்போர்ட் லெவல் இருக்குது. அடுத்து அலுமினியம். ஸோ அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பிவோட் பாயிண்ட் 132 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே 132.15 அப்படிங்கிறதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 128.50 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் லெவல் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 214 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 208 கீழே சப்போர்ட் இருக்கு. அடுத்தது லெட்டு 140 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 140.45 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 137.35 கீழே சப்போர்ட் இருக்குது. அடுத்து ஜிங்க்குக்கான பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம்.
178.32 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 175.02 கீழே சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுதான் கமாடிட்டிஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான ப்ராடக்ட்ஸோட பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அது பிகினர்ஸ்க்கும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. இந்த ட்ரேடிங் இந்த டே உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Have a great day once again. Thank you so much.